எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் வெந்து தனித காடு படத்துடைய ரிவ்யூ பார்த்தோம். ஸோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா போயிட்டு நீங்களும் பாருங்கள். எதுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரசிகர்களுக்குமே சூப்பரான சம்பவம்னு சொல்லி சொல்லலாம். நம்ம எஸ்டிஆருடைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தெரிந்தது கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதிரியாகவும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு மாதிரியாகவும் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் போயிட்டுருக்கு. படம் வந்து லென்த்தை பற்றி பேசுகிறாங்க, படம் வந்துட்டு ரொம்ப லாக் ஆகுது நிறைய இடங்கள்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா படங்கள்லையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். படம் ஓவரால் நல்லாயிருக்கு அப்படின்னா படம் நல்லாயிருக்கு, படம் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம தனுஷுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பில் இருக்கிற நானேவருவேன் படத்துடைய டீசர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கலைப்புலி தானு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த படத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி ஏதாவது அப்டேட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. காரணம் இன்றைக்கி வந்து தென் இந்த கார்டு ரிலீஸ் ஆகுதுங்கிறது ஒரு முக்கியமான காரணம். இன்னும் ஒரு சில நல்ல நாள் அப்படிங்கிற பார்த்தோம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மாலை 6:40 வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய டீசர் வந்துட்டு வெளியிட போகிறாங்க. இந்த படத்தில் டூயல் ரோல் வந்துட்டு தனுஷ் பண்ணுறாரு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், கொடி படத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் பண்ணுற டூயல் ரோல் வந்து இந்த படம் தான். இந்த படத்தை வந்து அதுவே அந்த மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி போஸ்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் படத்தில் காட்சிகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்குற போஸ்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6:40 இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேரம் கிடைச்சா ஒரு முறை வெந்து தனிந்தது காடு படம் பாருங்கள். படம் ஒரு முறை பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம் தான். வேறு ஒரு நல்ல இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். மேலும் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.